கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நண்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் April 4. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்றார்கள். Matthew 25:8. பரிசுத்த ஆவி யாருக்கும் அபரிமிதமாய் வழங்கப்படுவதில்லை. ஒருவர் தம் மிகுதியிலிருந்து மற்றவர்களுக்கு வழங்க முடியாது. மணவாளன் முன்னதாகவே திருமணத்திற்கு அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் வேண்டிய ஆடைகள், விளக்குகள் மட்டுமல்லாமல் எண்ணெயும் வழங்கியிருக்கின்றார். யாராவது கவனமில்லாமல் போதுமான அளவு எண்ணெயை சேகரித்து வைக்காமல் இருந்தால் அவர்கள் மணவாளனோட கூட கதவு அடைப்படும் முன் உள்ளே நுழைவதற்கு அருகதை அற்றவளாக இருக்கிறார்கள். யார் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யார் அந்த மகிமையில் பங்கு பெற நினைக்கிறார்களோ, அவர்கள் அதற்குரிய ஆயத்தத்தில் தங்களை முன்னதாகவே தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பது இந்த ஊமையின் மூலம் கர்த்தர் நமக்கு போதிக்கின்ற போதகத்தின் சாரம். கதவு அடைப்படும் வரையில் அவர்கள் காத்திருப்பார்களே ஆனால் அவர்கள் எவ்வளவுதான் மனப்பூர்வமாக ஆசைப்பட்டாலும் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அல்ல. ஆயத்தப்படுகிறதுக்குரிய காலத்திலும் நேரத்திலும் பொறுமையோடு விழித்திருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ஆமென்.